हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू प्रिया सड़पांगरे नाम इनकी मश्रूम 65 दा एप्डी पन्रदन पाक पोरों वांग इदु ओर टेस्टियान ईवनिंग स्नैक ने सोल्ला अदुक्कु मुन्नाडी नम्ब चैनल नींग फर्स्ट टाइम पाकरींगना मरक्काम सब्सक्राइब पन्नीडुंग पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन प्रेस पन्नीडुंग ओर मिक्सिंग बाउल ओर स्पून अलवुक्कु इंजी पूंडु पेस्ट आड पन्निकोंग இது வந்து நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூமுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளார் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டோன்னே தண்ணி சேர்க்காதீங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கோட் ஆகட்டும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். ஊற்றிடாதீங்க, தெளித்து பிசைங்க. கொஞ்சோண்டு தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறிட்டு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சாச்சு. இதை நம்ம டிஷ்யூக்கு மாற்றிடலாம். நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் 65 ரெடி ஆயாச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் 65 சர்வ் பண்ணியாச்சு. இந்த டேஸ்டியான ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.